வைஷ்ணவரின் கோயில் விநாயகர் அருள் விளையாடல். சைவ கஷேத்திரங்கள் அளவுக்கு காவேரி கரையில் வைஷ்ணவ கஷேத்திரங்கள் இல்லாவிட்டாலும் சைவத்துக்கும் இல்லாத ஒரு சிகரமான பெருமையை வைஷ்ணவ சம்பந்தப்படுத்தியே பிள்ளையார் காவேரிக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், சைவர்கள் தங்கள் கஷேத்திரங்களுக்குள் முதலிடம் கொடுத்து கோயில் என்றே குறிப்பிடுவது சிதம்பரம். அது காவேரி கரையில் இல்லை. வைஷ்ணவர்கள் இதே மாதிரி கோயில் என்று முதல் ஸ்தானம் தந்து சொல்கிறது ஸ்ரீரங்கம். அதுதான் காவேரிக்கே ஜீவ மத்தியமான ஸ்தானத்தில் இருக்கிறது. உபய காவேரி என்பதாக இரு பக்கமும் காவேரி நதி சூழ காவேரி ரங்கன் என்றே கியாதி பெற்றிருக்கிற பெருமாள் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த ரங்கராஜா எப்படி அங்கே வந்தார்? விக்னேஸ்வரர் பண்ணிய லீலையால்தான். இக்ஷ்வாக்கு வம்சத்தினர் வழி வழியாக பூஜித்து வந்த ஸ்ரீ ரங்கநாத விக்கிரகத்தை ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணருக்கு கொடுத்து விட்டார். அது அவருடைய நன்றி பாராட்டும் பெரிய மனசுக்கும் தியாகத்துக்கும் ஒரு பெரிய ப்ரூஃப். அயோத்தியில் நடந்த ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தில் எல்லா வானரர்களும் ராட்சசர்களும் கலந்து கொண்டு விட்டு அப்புறம் தங்கள் தங்கள் ஊருக்கு புறப்பட்டார்கள். அப்போது ராமர் அவர்கள் தனக்கு செய்த சகாயத்தை நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரிவிட்டு வெகுமதிகள் கொடுத்தார். இவருக்கு கைங்கரியம் செய்ய அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்ததே பெரிய வெகுமதி பாக்கியம் எல்லாம். ஆனால் அவருடைய உசந்த குணம் அவர்களிடம் நன்றி பாராட்டி வெகுமதிகள் கொடுத்தார். இவரால் தான் சுக்ரீவனும் விபீஷணனும் ராஜாக்களாக ஆனதே. ஆனால் அவர்களுக்கு தாம் நன்றி கடன் பட்டிருப்பதாகவே சுவாமி நினைத்து ராஜா ராமர் ஆனவுடன் பெரிசாக பரிசுகள் தந்தார். முக்கியமாக நவரத்னா ஆபரணங்கள் பீதாபராதிகள் தந்தார். விபீஷணருக்கு மட்டும் அது போதாது, அதற்கு மேல் ரொம்ப உசந்த ஒன்று தரணும் என்று எண்ணினார். ஏனென்றால் அண்ணாவை தியாகம் செய்துவிட்டு ராமரே சர்வமும் என்று அவர் காலில் வந்து விழுந்தவர் விபீஷணர். சரணாகதருக்கு உதாரணமாக அவரையே சொல்வது. விபீஷணருக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் சொல்கிறது உண்டு. பெண்டாட்டியையும் கிஷ்கிந்தா ராஜ்யத்தையும் தனக்கு பெற்றுக்கணும் என்றே சுக்ரீவன் ராமரிடம் வந்து விழுந்தது. விபீஷணர் தான் காரியார்த்தமாக இல்லாமல் நிஜமான சரணாகதி செய்தது என்பார்கள். அத்தோடு ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய சரணாகத ரக்ஷணத்தை பிரகடனப்படுத்தி கொண்டு சத்திய பிரதிஜையாகவே சகலருக்கும் வாக்கு கொடுக்கும்படியான வாக்கியத்தை சொல்ல வைத்தவரும் விபீஷணரே. அவர் நிஜமான சரணாகதராக வந்திருந்த போதிலும் ராமரை சுற்றி இருந்தவர்கள் ஹனுமார் ஒருத்தரை தவிர சுக்ரீவன் அங்கதன் முதலானவர்கள் அவரை சந்தேகித்து பேசினார்கள். அதனாலேயே நல்ல பக்திமானை சந்தேகிக்கிறார்களே என்பதில் ராமருக்கு உண்டான உணர்ச்சி வேகத்திலே அவர் பெரிசாக சத்திய பிரதிஜை பண்ணிவிட்டார். நான் உன்னை சேர்ந்தவன் என்று ஒருத்தன் ஒரே ஒரு தரம் சொல்லி என்னை யாச்சித்து விட்டாலும் போதும், அவனுக்கு லோகத்தில் எது ஒன்றாலும் பயம், அதாவது கஷ்டம் ஏற்படாதபடி அபயம் தந்து ரட்சிப்பேன், இதுவே என் ஜீவித விரதம் என்று ஒரு ஆவேசத்தில் சொல்லிவிட்டார். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி கிச்சயாச்சதே அபயம் சர்வ பூதேப்யோ ததாம்யே தத் விரதம் மம. அப்பேற்பட்ட பக்திமானுக்கு ரொம்ப பெரிசாக ஒன்றை தர வேண்டும் என்று ராமர் இப்போது பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட சமயத்தில் நினைத்தார். பரம தியாகியான அவராலே தான் அப்படி பண்ண முடியும் என்கிற மாதிரி என்ன செய்தார் என்றால், இக்ஷ்வாக்கு வம்ச குல தனமாக குல தேவதையாக வழி வழியாக பூஜை பண்ணி கொண்டு வந்திருந்த ரங்கராஜா விக்கிரகத்தையே பிரணவாகாரமான விமானத்தோடு கூட விபீஷணருக்கு கொடுத்து விட்டார். கொடுத்து லங்கைக்கு திரும்ப அனுப்பிவிட்டார். விக்கிரகத்தோடு புறப்பட்ட விபீஷணர் அயோத்தியிலிருந்து தெற்காக ரொம்ப தூரம், அயோத்தியிலிருந்து பார்க்கிற போது ஏறக்குறைய தேசத்தின் தெற்கோரத்தில் இருக்கிற உபய காவேரிக்கு வந்துவிட்டார்.
அதுவரை சும்மா பார்த்து கொண்டிருந்த விக்னேஸ்வரர் தான் சட்டென்று அப்போது இந்த பாரத தேசத்தை, தமிழ் தேசத்தை, ரமணீயமான இந்த காவேரி தீவை விட்டு பெருமாள் போகவாவது என்று நினைத்தார். மாய விளையாட்டெல்லாம் பண்ணி ரங்கநாதன் அந்த இடத்திலேயே அசைத்தெடுக்க முடியாதபடி பிரதிஷ்டை ஆகும்படி செய்துவிட்டார். என்ன செய்தார் என்றால், விமான விக்கிரகங்களை பூமியில் எங்கேயும் வைக்கப்படாது, எங்கே கீழே வைத்தாலும் அங்கேயே அது நிலையாக பிரதிஷ்டை ஆகிவிடும். அதனாலே நேரே லங்காபுரிக்கே அதை கொண்டு போய் அங்கேதான் கீழே வைக்கணும் என்று ராமர் சொல்லி அனுப்பியிருந்தார். விக்னேஸ்வரர் என்ன பண்ணினார் என்றால், காவேரி அலை புரட்டி கொண்டு போகிற அழகை பார்த்ததும் விபீஷணருக்கு அதிலே ஸ்நானம் பண்ணணும் என்ற ஆசை தோன்றும்படியாக பண்ணினார். தாமும் ஒரு பிரம்மச்சாரி பையனாக அங்கே போய் நின்று கொண்டார். சாது பிள்ளை, சமர்த்து பிள்ளை என்று தோன்றும்படியான ரூபத்தோடு நின்று கொண்டார். அப்பா குழந்தை, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வர வரையில் இதை பூமியிலே வச்சுடாம கையிலேயே வச்சுக்கிறியா என்று விபீஷணர் கேட்டார். அப்படியே பண்றேன், ஆனாலும் எனக்கு கை கனத்து போனா என்ன பண்றது, 3 தரம் உங்களை கூப்பிடுறேன், அப்படியும் நீங்க வரலன்னா கீழே வச்சிடுவேன் என்று விக்னேஸ்வரர் சொன்னார். ஆனா சரி என்று விபீஷணரும் ஒப்புக்கொண்டார். விக்னேஸ்வரர் என்ன பண்ணினார் என்றால், விபீஷணர் பிரவாகம் கண்ட உற்சாகத்தில் காவேரிக்குள் ரொம்ப தூரம் நீச்சல் அடித்து போய்விட்ட சமயம் பார்த்து சட் சட் என்று அவர் 3 தரம் கூப்பிட்டார். அவர் அதற்குள் வர முடியவில்லை. நான் சொன்னபடி கூப்பிட்டுட்டேன், நீங்க சொன்னபடி வரலை, கணம் தாங்காம இதோ பூமியிலே வச்சுட்டேன் என்று சொல்லிக்கொண்டு உபய காவேரி மத்தியில் இருந்த திட்டில் விக்கிரகத்தை வைத்து விட்டார். விக்கிரகம் அப்படியே அங்கேயே அப்படியே ஆழமாக பிரதிஷ்டையாகிவிட்டது. கதையை பார்த்தால், அதுவரை நல்ல பலிஷ்ட பாலர் ஒருத்தர் கையிலே தாங்கிக் கொள்கிற அளவுக்கே சிரித்து போர்ட்டபிள் சைஸ் என்கிறார்களே, அப்படித்தான் விக்கிரகமும் அதற்கான விமானமும் சேர்ந்தே இருந்திருக்கணும் என்று ஆகிறது. இக்ஷ்வாக்கு வம்ச ராஜாக்கள் தாங்களே பண்ணுகிற தங்களது அகத்து பூஜையில் வைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் அப்படித்தானே சிறிய அளவினதாக இருந்திருக்கணும். இப்போது காவேரி கரையில் வைத்த பின்தான் பெருமாளும் க்ஷீரசாகரமாய் இல்லாவிட்டாலும் மகாநதியாக இருக்கிற இடத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டு பெரும் ஆளாகவே நன்றாக நீல நெடுக ஆக்கிருதி எடுத்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி விமானமும் பெரிசான ஆலய சந்நிதியாக ஆகியிருக்கணும். வேக வேகமாக ஸ்நானம் முடித்து ஓடி வந்த விபீஷணருக்கு ஒரே ஏமாற்றமும் கோபமுமாக வந்தது. கீழே வைக்கப்படாது என்று கண்டிஷன் ஆயிற்றே, இந்த பிள்ளை வைத்து விட்டதே என்ன ஆகியிருக்குமோ என்று விசாரப்பட்டு கொண்டு விக்கிரகத்தை பூமியிலிருந்து எடுக்க போனார். ஆனால் அவர் எத்தனை பிரயத்னம் செய்தும் விக்கிரகம் அசைந்தே கொடுக்காமல் பூமியிலே நன்றாக பதிந்து விட்டிருந்தது. விபீஷணருக்கு பிரம்மச்சாரி பிள்ளை மேல் கோபம் கோபமாக வந்தது. அவரை குட்டுவதற்காக கையை மடக்கி கொண்டு வந்தார். பிள்ளையார் ஓட்டமாக ஓட, விட்டேனே பார் என்று விபீஷணரும் துரத்தினார். மலைக்கோட்டை உச்சிக்கு போய்விட்ட பிள்ளையார் தாமே மனசிறங்கி விபீஷணருக்கு பிடிபட்டார். பகவானாக நமக்கு பிடிபட்டால்தான் உண்டே தவிர, நாம சொந்த பலத்தால் அவரை பிடித்து விட முடியுமா என்ன? யசோதை கூட பாடாக படுத்தின பாலகிருஷ்ண மூர்த்தியை உரலில் கட்டி போட போய் எத்தனை கயிறும் போதாமல் வேர்த்து விறுவிறுத்து திணறின போதுதானே பகவானேதான் மனசிறங்கி கயிற்றை போதும்படியாக்கி அவள் தன்னை உரலோடு சேர்த்து கட்டி போடும்படி பண்ணினான் என்றுதானே பாகவதத்தில் இருக்கிறது. பிள்ளையார் விபீஷணருக்கு பிடிபட்டு அவர் தன்னுடைய சிரசில் குட்டுவதற்கும் பரம கருணையோடு காட்டி கொண்டிருந்தார். எல்லாரையும் எவர் குட்டு போட்டு கொள்ள வைக்கிறாரோ அவரே அப்போது தனக்கு குட்டு வாங்கி கொண்டார். அந்த க்ஷணமே பிரம்மச்சாரி ரூபம் மாறி விக்னேஸ்வர மூர்த்தியாகி தர்சனமும் கொடுத்தார். அந்த தர்சனத்திலேயே விபீஷணருடைய ஏமாற்றம், துக்கம், கோபம் எல்லாம் பாதிவாசி சமணமாகிவிட்டது. பாக்கி பாதியும் சமணமாகும்படியாக விக்னேஸ்வரர் அவரிடம், பெருமாளை நான் லங்கைக்கு போக விடவில்லையே என்று வருத்தப்படாதே,
இங்கே இருந்தபடியே அவர் லங்கையை பார்த்து அனுகிரகம் பண்ணும்படியாகத்தான் அவரை நான் வைத்திருக்கிறேன். தெற்கு பார்க்க பெருமாளை பிரதிஷ்டை செய்கிற வழக்கமே இல்லாவிட்டாலும் நான் இங்கே அப்படித்தான் வைத்திருக்கிறேன் என்றார்.